நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. யோபு 38:41 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? தேவனை நோக்கி கூப்பிட்டு, காகங்களின் குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. காக்காக்கு என்ன தெரியும்? ஒன்று தான் தெரியும், கா கானு கத்தும், வேற தெரியாது. ஜெபிக்க தெரியாதது, ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத ஒன்று காகம், காகத்தின் குஞ்சுகள். தன் தேவைகளை ஆக தெரிவிக்க முடியாத ஒரு பட்சி, எனக்கு பசிக்கிறது என்று சொல்ல தெரியாது, நான் தாகமாக இருக்கிறேன் சொல்ல தெரியாது, எனக்கு வேதனையா இருக்கிறது என்று சொல்ல தெரியாது, எனக்கு இது தேவை சொல்ல தெரியாது. இப்படி ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத, தன் தேவையை தெரிவிக்க தெரியாத, ஜெபிக்கவே தெரியாத ஒரு பட்சி காகம், காகத்தின் குஞ்சுகள். அந்த கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தெய்வம். ஆனா நாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் நன்றாய் பேசக்கூடியவர்கள், நம் தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடியவர்கள். ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும், வெளியே சொல்ல முடியாத வேதனையில் நான் தவிக்கிறேன் ஆண்டவரே, என் கண்ணீருக்கு பதில் தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் பசியா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன், கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன், எத்தனை வருஷப்படி போராடுவது என்று நமது தேவைகளை ஆண்டவரத்தில் தெரிவிக்க முடியும். ஆனால் அந்த காகங்களுக்கு அந்த சிலாக்கியம் இல்லை. அந்த காகங் குஞ்சுகளுக்கே கூப்பிடும்போது ஆகாரம் கொடுக்கிறார் என்றால், தேவைகளை தெரிவிக்க தெரிந்த நமக்கு நமது ஜபத்தை கேட்காமல் இருப்பாரா? இன்னும் நான் சொல்லுகிறேன், அந்த காகங்களுக்கு இன்ன விசேஷம் கிடையாது. நீ இப்படித்தான் ஜபிக்க வேண்டும், ஆக இப்படி ஜபித்தா கேட்ப, என் சித்தப்படி ஜெபிக்க வேண்டும், அந்தி சந்தி மத்தியான வேலை ஜெபிக்கணும்னு காகங்களுக்கு எந்த கட்டளையும் கிடையாது. ஆனால் நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் ஆக ராஜரிக பிரமாணத்தை ஜெபத்து கொடுத்திருக்கிறார். பாருங்க, மட்டுமல்ல ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்க, ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொல்லியிருக்கிறார் பாருங்க என்று ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், ஜெபித்தால் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்க, இப்படி அத்தனை கட்டளைகளை கொடுத்து ஆக நம்மை காகங்களை காட்டில் விசேஷப்படுத்தின தெய்வம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் கேட்காமல் இருப்பாரா? ஆனா நாம் என்ன பண்றோம்னா, அநேக சாக்கு போக்கள் சொல்றோம். நம்ம சாக்கு போக்கு சொல்ல, இன்றைக்கு ஜபத்தை தொடங்குங்க, கர்த்தர் சொல்லுகிறா உடனே வானம் திறக்கப்படும், கர்த்தர் ஆவிக்குரிய பூமிக்கு நன்மைகளை கொடுப்பார், பூமி இரும்பா இருக்கலாம், வானம் வெண்கலமா இருக்க, எல்லா வானத்தை திறப்பார், பூமியை திறப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை உடைத்து உங்கள் தேவைகளை சந்தித்து அற்புதமா நடத்துகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.